இந்தியாவின் தலை சிறந்த இதழ்களில் ஒன்றான இந்தியா டுடே இதழின் இயக்குனர் திரு ராஜ் செங்கப்பா அவர்களே, அதன் ஆசிரியர் திரு அமர்நாத் கே மேனன் அவர்களே, இந்தியா டுடேவின் ஆசிரியர் குழுவை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் நிருபர்களே, பத்திரிகையாளர்களே, இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் சமூக, அரசியல், பொருளாதார, கலை மற்றும் பண்பாட்டு தட்பவெப்பங்களை சொல்கின்ற தலைசிறந்த இதழான இந்தியா டுடேவின் சார்பில் வழங்கப்படும் விருதினை பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா டுடே இதழுக்கும் அதன் ஆசிரியர் குழுவுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜ் செங்கப்பா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களின் செயல்பாட்டை கணித்ததாகவும், அதில் ஒட்டுமொத்த செயல்திறனிலும் சிறந்து விளங்கும் பெரிய மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்திருந்தார். இதை படித்தபோது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இது தனிப்பட்ட எனக்கு கிடைத்த பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்த பெருமையாகும், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த சிறப்பாகும். இந்தியா டுடே வழங்கிய இந்த விருதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொந்தமாக்க விரும்புகிறேன். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கொரோனா பெருந்தொற்றின் காரணமான மாபெரும் நெருக்கடி காலமாக அது இருந்தது. நிதி நெருக்கடியும் மருத்துவ நெருக்கடியும் சேர்ந்து வதைத்தது. 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கும் நிர்வாகமும் இருந்தது. அத்தகைய சூழலில் அரசின் துரிதமான நடவடிக்கையாலும் மக்களின் தியாக உணர்வாலும் கொரோனாவை வென்றோம். ஊரடங்கு மூலமாக வாழ்வாதாரம் இழந்த மத்தியதர வர்க்கத்தினருக்கும் உதவிகள் செய்து கொண்டே கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம். அப்போது இந்தியாவின் முன்னணி ஊடக நிறுவனங்கள் என்னை பாராட்டி எழுதினார்கள். இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர் என்றும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டார்கள். அது தொடர்பாக என்னை ஊடகத்தினர் கேட்டபோது நான் நம்பர் 1 என்று சொல்வதை விட தமிழ்நாடு நம்பர் 1 ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்தியா டுடே இதழானது தமிழ்நாடு நம்பர் 1 என்று அறிவித்துள்ளது மிக மிக மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்துள்ளது. நம்பர் 1 என்று சொன்ன பிறகுதான் எனக்கு பயமே வருகிறது. இதனை தக்க வைப்பதற்காக முன்பை விட கூடுதலாக நான் உழைத்தாக வேண்டும் என்று நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். 10 ஆண்டுகளாக மிக மிக மோசமான நிலையில் அனைத்து துறைகளிலும் பாழ்பட்டு கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுப்பது என்பது சாதாரணமானதல்ல, நாளைக்கே நடந்துவிடும் என்று நம்பக்கூடிய கற்பனாவாதியும் அல்ல நான். சரியான இலக்கை வைத்து தொடர்ச்சியாக உழைத்தால் தமிழ்நாடு இழந்த பெருமையை மீண்டும் அடையும் என்று நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனை நோக்கித்தான் உழைத்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். சமூகம், கல்வி, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் ஒரு சேர வளர வேண்டும் என்பதுதான் எங்களது ஆட்சியினுடைய இலக்கணமாகும். அனைத்து துறையும் வளர வேண்டும், அனைத்து சமூகமும் மேம்பாடு அடைய வேண்டும், அனைத்து தொழில்களும் சிறக்க வேண்டும், அனைத்து மாவட்டங்களும் செழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்காக எங்களை நாங்களே ஒப்படைத்துக் கொண்டுள்ளோம். இந்த இலக்கு என்பது தனிப்பட்ட ஒரு முதலமைச்சரின் இலக்காக இல்லாமல், ஒரு அமைச்சரவையின் இலக்காக மட்டுமில்லாமல், அனைத்து அரசு அதிகாரிகளின் இலக்காக மாறியுள்ளது. இத்தகைய சிந்தனையை மக்கள் மனதிலும் விதைத்துள்ளோம். முதலமைச்சரான எண்ணில் தொடங்கி கடைகோடி மனிதர் வரைக்கும் தலைசிறந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு உறுதி பூண்டுள்ளோம். தொழில்துறையிலும், கல்வியிலும், வேலைவாய்ப்பிலும், பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளிலும், சமூக குறியீடுகளிலும் இந்தியாவில் தலைசிறந்த முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விரைவில் முன்னெடுக்கப்படும். அதற்கான ஊக்க சக்தியாக இந்தியா டுடே வழங்கிய விருது அமைந்துள்ளது. மாநிலங்களின் நிலை குறித்து எந்த மாதிரியான ஆய்வை செய்திருக்கிறோம் என்பதை நீங்களே விளக்கியுள்ளீர்கள். அத்தகைய அனைத்து ஆய்வுகளிலும் தமிழ்நாடு முந்தி செல்வதை நீங்கள் கணித்துள்ளீர்கள். இத்தகைய கணிப்புகளின் போது உங்களுக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கும். அதில் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டியவைகளும் இருந்திருக்கும். அவற்றையும் தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எத்தகைய ஆலோசனைகளையும் திறந்த மனத்துடன் பரிசீலிக்க தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு விருது கொடுத்த
இந்த நேரத்தில் இந்தியா டுடேவுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். பல்லாண்டுகளாக வெளியாகி வந்த இந்தியா டுடேவுடைய தமிழ் பதிப்பை திடீரென்று நிறுத்திவிட்டீர்கள். விரைவில் மீண்டும் இந்தியா டுடேவுடைய தமிழ் பதிப்பு வெளியாக வேண்டும் என்று எனது ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் சிறப்பை, மேன்மையை, மாற்றத்தை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்ல இந்தியா டுடேதல் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் குழுவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.